ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குண்டு மல்லிப்பூவை மாலைக்கட்டு மெத்தடில் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். மாலைக்கட்டு மெத்தடில் கட்டுறதுக்காக இந்த மாதிரி பூ கட்டுற நூல் எடுத்துக்கலாம். சாதா நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உள்ள நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த நூல் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வேணும் எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி நூலை மடித்து மடித்து அஞ்சா ஆறா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழைநார் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிழித்து வாழைநார் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரிப்பன் கிடைச்சா கூட ரிப்பன் எடுத்துக்கலாம். அதே நூல்லையே இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இருக்குமா? கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு ரெண்டு சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தடில் நாட் போட தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நீளமான நூல், இந்த மாதிரி நீளமான நூலில் வந்து சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்கமாக முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடி போட்டு நம்ம ஆள்காட்டி விரல் மேலே நம்ம முடி போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், அது மேலே இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி குண்டு மல்லிப்பூ வச்சு நம்ம கட்டை விரல் வச்சு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், சுற்றிக்கிட்டு வரலாம் பாருங்கள். இந்த மாதிரி சுற்று சுற்றி அந்த நூலை வந்துட்டு இந்த மாதிரி மேலே விட வேண்டாம், இந்த மாதிரி கீழே விட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி குண்டு மல்லிப்பூ எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சோம் இல்லைங்களா, அந்த பூவோட மேலே காம்பு மேலே வச்சுக்கலாம். நூல் பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்ச பூவையும் இப்போ வச்ச பூவையும் சேர்த்து சுற்றிக்கலாம். சேர்த்து சுற்றிட்டு இப்போ வச்ச பூவோட காம்படியில் நூலை கொண்டு வந்து விட்டுடலாம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இதுக்கு முன்னாடி வச்ச பூவையும் இப்போ வச்ச பூவையும் சேர்த்து ரெண்டு காம்பையும் சேர்த்து சுற்றிட்டு இப்போ வச்ச பூவோட காம்படியில் கொண்டு வந்து நூலை விட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள், அடுத்த பூ வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு காம்பையும் சேர்த்து சுற்றிட்டு இப்போ வச்ச பூவோட காம்படியில் கொண்டு வந்து நூலை விட்டுடலாம். அடுத்த பூ பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி வச்ச பூவையும் இப்போ வச்ச பூவையும் சேர்த்து சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட காம்படியில் நூலை கொண்டு வந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, இப்போ வைக்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூவும் அடியில் இருக்கிற பூவையும் மேலே இருக்கிற பூவையும் சேர்த்து சுற்றுறோம் காம்போட சேர்த்து. இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவாக, இப்போ நம்ம எடுத்தெடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பூ மட்டும் ஒவ்வொரு பூவாக சுற்றி சுற்றி கொண்டுட்டு வர்றது. இதுவும் ஈஸியாக இருக்கும், அதுவும் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பழகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடியில் இருக்கிற காம்பி மேலே இருக்கிற காம்பியும் சேர்த்து சுற்றுற மாதிரி பழகிக்கங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் வந்து மாற்றி கொஞ்சம் கோணையாக அந்த மாதிரி கொண்டு போனோமா கூட, ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக கொண்டு போனோமா கூட, அது வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு காம்பியும் சேர்த்து சேர்த்து சுற்றும் போது ஈவனாக ரவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ஈஸியாக கற்றுக்கிட்டோமா அடுத்து சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் மெதுவாக சுற்றி காட்டுறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், பூவோட காம்பு மேலே இன்னொரு பூவை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு வந்துடலாம். நல்லா ரவுண்டாக வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு அடியில் இருக்கிற பூவோட காம்பியும் இப்போ வைக்கிற பூவோட காம்பியும் சேர்த்து சுற்றும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி பழகும்போது ரொம்ப ஈஸியாகவும் பழகிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், அடியில் இருக்கிற காம்பியும் இப்போ வைக்கிற பூவோட காம்பியும் சேர்த்து சுற்றிக்கலாம். சேர்த்து சுற்றிட்டு நம்ம கையை லைட்டாக நம்ம சுற்றும் போதே வந்துட்டு பாருங்கள், அடுத்தடுத்த கண்ணி நம்ம சுற்றும் போதே திரும்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணியாக சுற்றும் போது லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி கையை திருப்பி திருப்பி சுற்றிக்கோங்க. கொஞ்சம் பழகினவங்களாக இருந்தால் அது கை தானையே திரும்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணி வைக்க வைக்க அடுத்தடுத்து கண்ணி வைக்கும்போது ஈஸியாக திரும்பிக்கும். இல்லைனா புதுசாக அப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையை கொஞ்சம் திருப்பி திருப்பி சுற்றிக்கோங்க. அடுத்தடுத்த கண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி சுற்றிட்டு லைட்டாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், வச்சு சுற்றிட்டு லைட்டாக திருப்பிக்கோங்க. நம்ம இந்த மெத்தடில் பாருங்கள், குண்டு மல்லிப்பூ மட்டும் இல்லை, முல்லைப்பூ, காக்கட்டானே இந்த மாதிரி எல்லா பூக்களும் சுற்றி பழகிட்டோமா, அடுத்தடுத்து நம்ம வாழைநார் வச்சு மாலை கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா வகையான மாலையுமே நம்மளே கட்டிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க இந்த மாதிரி மாலை கட்டு மெத்தடில் அப்படின்னா ஒரு அஞ்சாறு டைமாவது நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கட்ட முடியும். நம்ம ஃபஸ்ட் டைம் வச்சு சுற்றுறோம்னா குண்டு மல்லியிலேயே சுற்றுங்க. ஏன்னா முல்லைப்பூவு, காக்கட்டானே இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக மும்மூணாக வச்சு சுற்ற வேண்டியது வரும், அதனால் அது பர்ஃபெக்டாக சுற்ற முடியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டி பழகுறீங்க, இதில் தான் இப்போ பழக போகிறீங்க அப்படின்னா குண்டு மல்லியை வச்சே பழகிக்கங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பிரைடல் வேணி மாதிரி மாலை கட்டு மெத்தடில் ரெடி பண்ணி நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட வேணியோட முன்னாடியும் பின்னாடியும் நல்லா நீளமாக நூல் விட்டுட்டு சுற்ற ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம பிரைடல் வேணியை கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை சாதாரணமாக நம்ம ஜடையில் வைக்கிறோம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற நூலை வந்துட்டு இந்த மாதிரி விட்டு கட்டிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணி வேணுமோ அவ்வளோ நீளம் இந்த மாதிரி மாலைக்கட்டு மெத்தடில் சுற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் முடி போட்டுக்கலாம். நம்ம அஞ்சாறாக சுற்றணும் இல்லைங்களா, அந்த நூல்லையே இந்த மாதிரி இந்த ஒத்த நூலை வந்துட்டு உள்ளே போட்டு இந்த மாதிரி ரெண்டு முடி மூணு முடி நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஜடையில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்ம வந்துட்டு கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நூலை முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கொண்டை சுற்றி கட்டி வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.